ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்னைக்கு பூரிக்கிழங்கு வித்தியாசமாக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக செய்யலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் பூரிக்கிழங்கு செய்யும்போது கடலைப்பருப்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது மீடியம் சைஸ் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு இது வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலையும் அஞ்சு பச்சை மிளகாயும் கீந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரங்கிறதுனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் காரம் சேர்க்க போகிறதில்ல இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் அது கூட ஒரு அளவு இஞ்சி துண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன சைஸு நாட்டு தக்காளி பழுத்தை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியுமே குழைய வேண்டியதில்லை கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் பூரிக்கெழங்குக்கு வெங்காயம் தக்காளி பாதி அளவு தான் வதங்கணும் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கேரட்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து தான் பூரி கிழங்கு பண்ணியிருப்போம் இந்த மாதிரியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விடுறேன் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அப்போ நம்ம சேர்த்துருக்க கேரட்டெல்லாம் வெந்து வரும் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ட பிறகு இது கூட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதில் கடலை மாவு கூட நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் பொட்டுக்கடலை கலந்த கலவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இதை நல்லா அஞ்சுலேந்து ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது நம்ம பொட்டுக்கடலை கலந்து விட்டுருக்கிறதுனால நல்லா திக்காகி வரும் இந்த சமயத்தில் நான் உருளைக்கெழங்க உப்பு போட்டு வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சிருக்கேன் அதை மசிச்சுட்டு சேர்த்துக்கணும் மசித்தது வந்து ஒன்று ரெண்டாக மசிச்சுருக்கணும் உருளைக்கெழங்கு சேர்த்து நம்ம கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம இந்த பூரி கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் நம்ம கிழங்குக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம் பூரிக்கெழங்கு இந்த தான் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது இப்போ பாருங்கள் பூரிக்கெழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை கலந்து விட்டடலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் சைடில் வித்தியாசமான முறையில் பூரிக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சி வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் செய்கிறத விட பட்டாணி கேரட்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்